உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். கூடவே என் பேரனையும் கூட்டிட்டு வரணும், அப்பதான் நான் வாழ்த்துவேன். உனக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நான் விட மாட்டேன் அஞ்சலி. நீ என் மருமகள், என் மகள். வா அஞ்சலி. அம்மான்னு கூப்பிட வேண்டிய உங்களை கூப்பிட வேண்டிய நிர்பந்தத்துல அந்த கடவுள் என்ன கொண்டு வந்து விட்டுட்டான். அது கடவுள் எனக்கு செஞ்ச துரோகம். நான் இங்க வளர்ந்திருந்தா நீங்க நடுத்தருவுல நிக்க வேண்டிய வரும்னுதான் என்ன அவங்க வளர விடல. அது அவன் உங்களுக்கு செஞ்ச நன்மை. ஆனா இப்போ ஜெயராமன் ஒருத்தனை கொண்டு வந்து இந்த வீட்டுல விட்டுருக்கானே, அது கடவுள் உங்களுக்கு செஞ்ச மிகப்பெரிய துரோகம். இந்த துரோகத்தை நான் அந்த துரோகத்தால பழி தீர்க்க போறேம்மா. இந்த வெட்டிங் டேக்கு நான் உங்களுக்கு உங்க மகளையே கிஃப்டா கொடுக்க போறேன். முதல்ல அது உங்களுக்கு ஷாக்கா தான் இருக்கும், ஆனா நீங்க என்னை ஏத்துப்பீங்கம்மா, நிச்சயமா என்னை ஏத்துப்பீங்க. அஞ்சலி, அஞ்சலி, யார்கிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது? அம்மா கூட தான் பேசிட்டு இருந்தேன். சரி, அடுத்த முறை போன் பண்ணும்போது என்கிட்ட சொல்லு, நானும் உங்ககிட்ட பேசணும். பேசி ரொம்ப நாள் ஆச்சு. போனா பின்ன நேர்ல பேசிட்டு இருந்த? நான் பேசிட்டு இருந்தது இந்த அம்மா கிட்ட. ஓ, எங்க அம்மா கிட்டயா? அவங்க உன்ன திட்டினாலும் நீ எப்ப பார்த்தாலும் அவங்க மேல பாசமாவே இருக்கியே, அது ஏன்? உரிமை இருக்கிறதுனால திட்டுறாங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? உரிமை இருக்கு நீ தான் சொல்ற, ஆனா அவங்க அப்படி நினைக்கலையே. உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேக்குறாங்கல்ல? அவங்க வெட்டிங் டேக்கு அப்புறம் அப்படி கேட்க மாட்டாங்க ராஜா. ஏன் அப்படி கேட்க மாட்டாங்க? எப்படின்னு வெட்டிங் டேக்கு அப்புறம் நீயே தெரிஞ்சுப்ப. ராஜா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேக்கட்டுமா? ஒண்ணு இல்ல அஞ்சலி, எத்தனை கெட்டல் நான் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். இங்க வா, கணத்தை காட்டு. ஐயோ, நான் அத பத்தி கேக்கல. நான் கேக்க வந்தது வேற ஒரு விஷயம். வேற என்ன? என்ன விஷயம்? நான் ஏதாவது தப்பு பண்ணா நீ என்ன மறந்துடுவியா? முதல்ல நீ தப்பு பண்ண மாட்டேன், அடுத்து அப்படியே நீ தப்பு பண்ணாலும் நான் எதுக்கு உன்ன கோச்சிக்க போறேன்? அது என்ன, நானே கோச்சிக்கிற மாதிரி. பெரிய தப்பு பண்ணா? ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணா? இது பாரு அஞ்சலி, நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் அத நீ பண்ணா தப்பே இல்ல. நீ ஒண்ணு பண்றன்னா அது தப்பா இருந்தாலும் அத சரி பண்றன்னு அர்த்தமே தவிர நீ எந்த காலத்துல தப்பு பண்ண மாட்டே. என் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா ராஜா? உன்னை நம்புற அளவுக்கு நான் என்னையும் நம்ப மாட்டேன்.
ராஜா, ஒருவேளை நாம பிரிய வேண்டிய நிலைமை வந்தா நீ என்ன பண்ணுவ? அப்படி ஒண்ணு நடக்கவே நடக்காது. ஏன்னா நீ எனக்குள்ள இருக்க. என்னை விட்டு நீ போறன்னா என்னை விட்டு என் உயிர் பிரிஞ்ச மாதிரிதான். நீ போன நான் இருக்க மாட்டேன் அஞ்சலி. நீயும் எனக்குள்ளதான் ராஜா இருக்க. நீ இல்லாம நானும் இல்ல. என் உயிர் உங்ககிட்டயும் உன் உயிர் என்கிட்ட இருக்கும்போது நமக்கு பிரிவுங்கிறது நம்மளோட மரணம் மட்டும்தான். ராஜா, நான் எது பண்ணாலும் உன்னோட நன்மைக்காக மட்டும்தானே பண்ணுவேன். இப்ப எதுக்காக சொல்ற? இல்ல, சும்மா சொல்லி வைக்கிறேன். இல்லையே, நீ எதையோ மனசுல வச்சுதான் இப்படி பேசுற. இல்லனா இப்படி பேசுற விலங்குறது எனக்கு தெரியும். ராஜா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாம இப்ப போராட போறது நம்மளோட கடைசி போராட்டம். இதுல என்ன வேணாலும் நடக்கலாம், அதனாலதான் அப்படி பேசுறேன். அஞ்சலி, இது பாரு, நீ எத்தனை போராட்டம் பண்ணாலும் அதுல ஜெயிக்க போறது நாம தான். அதனால நீ எதை நினைச்சு கவலைப்படாத.